கைவண்ணங்கள். இந்த யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தோம்னா, பில்டிங்கில் ஹைட் வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்து நொங்கு சாரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தொங்கு சாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த மாதிரி சாரம். இப்போ இந்த சாரம் வந்துட்டு பிடிக்கிறத பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தொங்கு சாரம் இறங்குறதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இந்த தொங்கு சாரத்தை கட்டுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தொங்கு சாரம் கட்டுறது சில பேர்த்து கஷ்டமான வேலையாக இருக்கும். ஆனால் அது எப்படி கட்டணும், எப்படி ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த அன்பர் ஒருத்தர் கட்டிருந்து பலகையெல்லாம் போட்டு கட்டி இந்த மாதிரி ஒரு செவன் சாக்கெல்லாம் வச்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. இது வந்து வைத்தியக்காரத்தனத்தோட உச்சகட்டம்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு தொங்கு சாரம் கட்டுறது, தொங்கு சாரம் கட்டுறது நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு பலகை தொங்கு சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி ஒரு ரவுண்டு, இந்த ரவுண்டு பார்த்துங்களா, இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணலாம், வேண்டாம் அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம். தொங்கு சாரம் யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து எல்லா கழுத்தி டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு புதுசாக கட்டணும் சரிங்களா. கயிறுலாம் போயிருக்கும் பிடிச்சிருக்கும், புதுசாக கட்டணும். இப்போ வந்து நம்ம அவுத்தாச்சு சரிங்களா. பழைய சாரத்தை வந்து அவுத்துட்டோம், கயிறு வந்து இப்படி சுற்றி வச்சிட்டோம் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து அழகாக சுற்றி வச்சிட்டோம். இது வந்து எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவை போடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த கயிறை வந்து ஃபுல்லாக நினைச்சிடணும். ஏன்னா சாரம் கட்டுறதுக்கு முன்னாடி கயிறை வந்து நினைக்கணும். அதே மாதிரி கட்டுற கயிறையும் நினச்சி வச்சிடணும் சரிங்களா. ப்ளஸ் பொண்ணு இந்த ஹைட்டுக்கு எடுத்துக்கணும் சரிங்களா. இது அடுத்து வந்து கட்டுறது பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கணும் நம்ம சரிங்களா. கம்பி இதே வந்துட்டு நம்மளும் எப்போவுமே காப்பாற்றும். இது என்ன பண்ணணும்னா, ஒரு அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும், எடுத்துட்டு இது கட் பண்ணணும். Yeah.
கட்டிங் பிளேட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், பட் கட்டிங் பிளேட் இல்லைன்றதுனால நம்ம வந்துட்டு இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். டைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா, கம்பி நம்ம கையில் பிடிச்சி இழுத்து டைட் பண்ணுறது சிரமமாக இருக்கும், அதுக்காக வந்துட்டு இந்த இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சும்மா இந்த மாதிரி ஒரு சுற்றி விட்டுக்கிட்டு பாருங்கள், கம்பி கீழேருந்து எடுப்போம். சாரம் எதுனா ஆமாம்
சரத்தை வந்து நம்ம முதல்ல கம்பி கட்டிட்டு அதுக்கப்புறமா கயிற வந்துட்டு ஃபுல்லாக கட்டியிருக்கோம் சரிங்களா. ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிட்டு பிட்டாக கயிறு கட்டுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கயிறு டேமேஜ் ஆகிட்டால் கூட அந்த கயிறை கழட்டிட்டு நம்ம அந்த இடத்துல மறுபடியும் கயிறு கட்டிடலாம். இல்லை நம்ம ஃபுல்லாக கட்டிட்டு ஒரே கயிறில் கட்டுறோம் அப்படின்னா டேமேஜ் ஆச்சுன்னு வைங்களேன், மறுபடியும் எல்லாத்தையும் பிரித்து மாற்றணும் சரிங்களா. ஆனால் கம்பல்சரி ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் சாரத்தை பிரிச்சுட்டு மறுபடியும் கட்டணும், அது ஒரு நாள் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கக்கூடாது. அப்படி பண்ணால் தான் அது சேஃப்டி. பார்த்துருங்க சாரம் ரெடி ஓகேவா. இப்போ இதுதான் நம்ம நம்மளுடைய சாரம் போதும். இப்போது இப்போ இந்த கட்டை நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கட்டை வந்துட்டு இப்படி இருக்குன்னா சாரம். இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சு கட்டிடுறோம். வேறு ரெண்டு ஆங்கிளில் வச்சு இப்படி கட்டிட்டோம்னா இந்த இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம கொக்கியை மாட்டிக்கலாம் சரிங்களா. சாரம் இறங்குறதுக்கு இது வந்து வேணும்னா கட்டிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை. அது இறங்குறவங்களோட நிலையை பொறுத்தது ஓகேங்களா. இதுதான் இப்போ நம்மால் வந்து வேண்டாங்கிறாரு, அதனால் நான் அது உங்களுக்கு பண்ணலை. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காடி எடுத்துக்கோங்க, காடி எடுத்துகிட்டு கயிறோடு சேர்த்து நீங்கள் ஒரு கயிறு போட்டு கட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தடும் கூட. இப்போது தொங்கு சாரம் கட்டுறது எப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ தொங்கு சாரம் இறங்கணும் இல்லையா, அதை நம்ம பார்க்கணும் இல்லை. அதுக்கு முன்னாடி தொங்கு சாரம் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கணும், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.